யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஏதாவது ஒரு ஆடாக தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஏதாவது அரசியல் கட்சியை சப்போர்ட் பண்ணி வர ஒரு ஆடாக தான் இருக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சமூக வலைத்தளங்களில் அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துது குறிப்பாக இந்த தேர்தல் டைமில் சமூக வலைதளங்களில் அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துது இப்படியும் இருக்குமான்னு நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் அரசியல் கட்சிகளோட கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு இன்டைரக்டாக நிறைய விதமான கேம்பெயின்லாம் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ அம் நிஷா இந்தியாவில் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு சமூக வலைதளங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காகன்ற விஷயத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் இன்ஃபர்மேஷனுக்காக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எந்த ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே வச்சு செய்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக சமூக வலைத்தளங்களில் ப்ரெசன்ஸ் இருக்கும் சின்ன பிஸ்னஸஸ்க்கே சமூக வலைத்தளங்களில் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு நிறைய ஃபாலோஷிப் நிறைய வரவேற்புலாம் இருக்கும் போது மிகப்பெரிய அரசியல் கட்சிகளை பற்றி நம்ம கேட்கவா வேணும் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களோட அரசியல் கட்சிக்கான அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ட்விட்டர் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்களில் அவங்களோட பேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இதை தவிர்த்து வேறு ஒரு சில பேஜஸும் இருக்குது அதாவது அந்த அரசியல் தலைவர்களுக்கான ஃபேன் பேஜ் அவங்களோட பர்சனல் பேஜ் அவங்களோட அஃபீஷியல் பேஜுன்னு ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு முக்கியமான பேஜஸ் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த கட்சிகளோட பி டீம் என்று சொல்லக்கூடிய இன்டெரக்டாக அந்த கட்சிக்காக சமூக வலைத்தளங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களும் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணி அந்த பேஜஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரை பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இதுக்கு அந்த பி டீம் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை ட்ரெண்டிங் பண்ண வைக்கணுன்றதுக்காக இன்னொரு கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருவர் பற்றிய தவறான தகவல்களை அஃபிஷியல் தகவல் மாதிரியே பாவித்து அதை பதிவு செய்வது ஸோ ஒரு அரசியல் கட்சியோட ஒஃபிஷியல் பேஜஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பி டீம்லேருந்து வர ஃபேக் இன்ஃபர்மேஷன் அந்த பி டீம் யாரை பற்றி ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அந்த டீமோடு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குற ஃபேக் இன்ஃபர்மேஷன்னு சமூக வலைத்தளங்களில் பல விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் அதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குதுன்றதுனால பொதுமக்களால் எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அபாயமும் இருக்குது அது என்னன்னா எந்த ஒரு விஷயத்த நாம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோமோ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயத்த நாம் நம்ப ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த ஒரு தியரியை மைண்டில் வச்சுட்டு அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒண்ணு அவங்கள பத்தி பாசிட்டிவா இருக்கிறாங்க இல்லைன்னா ஆப்போசிட் டீம் பத்தி நெகட்டிவா நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுவும் மக்களோட விளையாடுற ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆக தான் பார்க்கப்படுது குறிப்பா இது எலெக்ஷன் டைமுன்றதுனால நீங்க இன்டர்நெட் பக்கம் போனீங்கனாலே சாதாரணமாக கூகுளில் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டான அரசியல் கட்சி அரசியல் தலைவர் பற்றின ஏதாவது ஒரு ஆட் நீங்க பாப்பீங்க இல்லனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியோட ஒரு ஆடை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு டேட்டா மைனிங்லாம் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பெரும்பாலும் நீங்கள் பார்க்குறது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்ப்பீங்க அதுக்கு அடுத்த நிலையில தான் மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகளோட ஆட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும் டிவிலையோ சினிமா தியேட்டர்லயோ ஒரு ஆடை பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு எத்திக்ஸ் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம் அட்வர்டிஸ்மெண்ட்ஸ பாக்குறதுக்கு அந்த சூப்பர்வைஸ் பண்றதுக்குன்னே இந்திய அரசு சார்பில் ஒரு அமைப்பு நியமிக்கப்பட்டிருக்கு அந்த அமைப்பு வெளிவர எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் கரெக்டா பார்த்து ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது ஆனால் இன்டர்நெட் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எத்திக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான் அந்த ஆட்ஸ் எல்லாம் வருது எலெக்ஷன் பீரியடுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவரோட ஆட்சியை பற்றியோ அவரோட நிர்வாகத்தை பற்றியோ விமர்சனம் பண்ணலாமே தவிர அவரோட பர்சனல் லைஃப் பற்றியோ இல்லைன்னா வேற ஏதாவது பர்சனலான விஷயங்களை பற்றியோ கண்டிப்பாக விமர்சனம் பண்ணக்கூடாது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை பற்றியோ அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்களில் பேசக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆனால் இந்த ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மற்ற சோஷியல் மீடியா ஆட்ஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு நீங்களே நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையான சூழ்நிலை என்னன்னு புரியும் அடுத்து நம்ம சோசியல் மீடியால பாக்குற மிக பெரிய பிரச்சனை என்னன்னா போலியாக போட்டோஷாப் பண்ணப்பட்ட பிரேக்கிங் நியூஸ் மாதிரியான போட்டோஸ் ஏதாவது ஒரு பிரபலமான நியூஸ் சேனலோட பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட்டை எடுத்து அவங்களோட லோகோவை பேஸ்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு தேவையான செய்தியை போட்டு நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவும் பெரும்பாலும் அந்த அரசியல் கட்சிகளோட பி டீம் பண்ணுற வேலையாக தான் இருக்குது முதல்ல இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட்டெல்லாம் எடுத்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற அந்த ட்ரெண்ட் நீம்ஸாக தான் ஆரம்பிச்சு நகைச்சுவையாக ஏதாவது ஒரு கண்டென்ட் தான் அந்த பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட்டில் இருக்கும் ஆனால் இப்போ சீரியஸான அரசியல் தகவல்கள் அதே டைம் ஆதாரமற்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் டெம்பிளேட் அதுவும் பாப்புலரான சேனல் பிரேக்கிங் நியூஸ் டெம்பிளேட் எடுத்து போஸ்ட் பண்ணி அதை பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக மக்களை கன்ஃபியூஸ் பண்ணும் அது குறிப்பா இப்போ எலெக்ஷன் டைமுன்றதுனால இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் அடிக்கடி ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு ஸோ எதிரி கட்சிகளை பின்னுக்கு தள்ள அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம பாக்கிறோம்னா யாராவது இதை கிண்டலாக செஞ்சிருக்கிறாங்க இல்லைனா கேலி பண்றதுக்காக செஞ்சுருக்கிறாங்க டைம் பாஸ்க்காக யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு கடந்து செல்வது ஒரு சிலர் மட்டும்தான் ஆனால் பெரும்பாலானோர் அதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒருத்தங்க அதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட யாருக்கு ஓட்டு போடணுங்கிற டெசிஷன் இருக்குது இல்லையா அந்த டெசிஷனில் கண்டிப்பாக அந்த ஃபேக் நியூஸ் குறிக்கிடும் சோஷியல் மீடியாவில் அரசியல் கட்சிகளோட விடுதுகள் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா முந்தைய தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தலைவர் ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அந்த தலைவர் இப்போ இந்த தேர்தலில் வேற ஒரு கட்சியில் இருக்கிறாங்க வேற ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அந்த தலைவரை பற்றி அவங்க முன்னாடி என்னென்ன பேசுனாங்க அவங்க இப்போ என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு டோட்டலா ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டின் தேர்தலின் போது அதிமுக பாஜக பாமக தனித்து போட்டியிட்டது மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தேமுதிக இவங்க எல்லாரும் மூன்றாவது அணியாக தேர்தலை சந்தித்தார்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது மக்கள் நீதி மயம்ன்ற கட்சி அப்போ கிடையாது அந்த தேர்தல் டைம்ல முதல்வர் ஜெயலலிதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தாங்க பாஜகவுடன் இனிமேல் எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க பாமக தலைவர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இவங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இப்போ தமிழக முதலமைச்சர் பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் செஞ்சிருக்காங்க திமுக தலைவர் கருணாநிதி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை கடுமையா சாடி இருக்கிறாரு இந்த வீடியோக்கள் எல்லாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல மறுபதிவு செய்யப்பட்டு ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இப்படி ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பற்றியோ இல்லைன்னா ஒரு தலைவர் இன்னொரு கட்சியை பத்தியோ முந்தி எந்த கட்சி கூட கூட்டணியில் இருந்தாங்களோ அந்த கட்சியை பத்தி இப்போ பேசுறது இல்லைனா இப்ப எந்த கட்சி கூட கூட்டணியில் இருந்தாங்களோ அந்த கட்சியை பத்தி முந்தி பேசியிருக்கிறதுன்னு இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகலாம் ஒரு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இல்லைன்னா எம்எல்ஏக்கள் ஏதாவது நகைச்சுவையாக பேசியிருந்தாங்க இல்லைன்னா தவறுதலாக ஏதாவது பேசியிருந்தாங்க பேட்டி கொடுக்கும் போது ஏதாவது தவறுதலாக பேசிட்டாங்கன்னா அந்த வீடியோஸ் கூட இப்போ அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு ஸோ டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா பாஜகவை ஜெயலலிதா விமர்சித்த வீடியோஸ் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்த வீடியோஸ் அமைச்சர்களோட குளறுபடி பேச்சுகள் இதெல்லாத்தையுமே இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி ஏடிஎம்கே என்ன பண்ணுதுன்னா கருணாநிதி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு என்ன மாதிரிலாம் விமர்சிச்சிருக்கிறாருன்னு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க திமுக தலைவர்களோட வீடியோக்கள் டூ பற்றிய வீடியோக்கள் திருமாவளவன் இந்து மதத்திற்கு விரோதமாக பேசிய வீடியோக்கள் இது எல்லாத்தையும் பாஜகவினர் மீண்டும் மீண்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்க்கட்சியை என்னென்ன மாதிரியான மீம்ஸ்லாம் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கோ அந்த மீம்ஸ் எல்லாத்தையும் சளைக்காம மீண்டும் மீண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நியூஸ் வீடியோஸ் மீம்ஸ் பழைய கேம்பெயின் வீடியோஸ் ஃபேக்கான பிரேக்கிங் நியூஸ் போன்ற டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னா கமல்ஹாசன் ஒரு படி மேலே போய் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ட்ராக்ல போய் சோஷியல் மீடியாவில் தன்னோட ப்ரெசன்ஸை அவர் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா ரீசெண்டாக ஒரு முன்னணி யூடியூப் சேனல் ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஷோ அவார்ட் ஃபங்க்ஷனை நடந்துச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கமல்ஹாசன் போய் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இளைஞர்களுக்கு கமல்ஹாசன் தன்னோட கையால் அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறாரு இதுல என்ன பெரிய விஷயம் போக தான் செய்வாங்க கமல்ஹாசன் ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகர் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவர் போறதுல என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்க போகுதுன்னு கேட்கிறவங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்துல நாம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்த டைமிங் தான் கரெக்டாக தேர்தல் டைமில் இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தேர்தல்ல போட்டியிடுற தேர்தல்ல களம் இறங்குற கமல்ஹாசனை கூப்பிட்டு கமல்ஹாசன் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எந்த யங்ஸ்டருக்கு மிகப்பெரிய ஃபாலோவர்ஷிப் மிகப்பெரிய ஃபேண்டம்லாம் இருக்கோ அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறது மூலமாக ஒரு பெரிய லெவலில் ப்ராட் கேட்டகரியில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறாரு கமல் நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் கமல் இருந்து அவார்ட் வாங்குகிற ஃபோட்டோவை யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியா பேஜஸில் போடாமல் இருக்க மாட்டாங்க அப்படி சோஷியல் மீடியா பேஜில் போடும்போது அது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனல் நடத்தினா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது கமல்ஹாசனோட போர்ஷனுக்கு கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக கமல்ஹாசன் ஏதாவது ஒன்று அரசியல் ரீதியாக சொல்லியிருப்பாரு அண்ட் அதை பார்த்து எத்தனை யங்ஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க இப்படி கமல்ஹாசனோட வீடியோவை தேடி போய் பார்த்ததுனால டேட்டா மைனிங் பண்ணி அதன் மூலமாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கமல்ஹாசன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய கமல்ஹாசனோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கமல்ஹாசனோட வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் தேர்தல் டைமில் கண்டினியூஸாக நீங்கள் கமல்ஹாசனோட ஃபேஸே பார்த்துட்ருந்தீங்கன்னா நியூஸில் கமல்ஹாசனோட ஃபேஸ் வரும்போது இது என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா அப்படி தான் ஒரு அரசியல் கட்சி பற்றியோ இல்லைனா ஒரு தலைவர் பற்றியோ அந்த அரசியல் கட்சியோட கொள்கைகள் பற்றியோ உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோ ஒரு போஸ்ட்டை வச்சே உங்களுக்கு அந்த அரசியல் கட்சி பற்றி எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணுற வேலைகள் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கு இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா கமல்ஹாசன் எப்போதுமே யங் ஓட்டர்ஸ் மேலே தான் குறியா இருப்பார் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் எப்பவுமே நிறைய காலேஜஸ்க்காக போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறத ஒரு வழக்கமாக வச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரி யங் ஓட்டர்ஸாக போய் ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஆப்டான பிரில்லியண்டான ஒரு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நடத்துற அவார்டு போய் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து அதன் மூலமா ஒவ்வொரு யங்ஸ்டர் மைண்ட்லேயும் ஒவ்வொரு யங்ஸ்டர் மனசுலையும் மக்கள் நீதி மையத்தை பதிய வைக்கணுங்கிறது தான் கமலோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு அதை தான் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரட்டிஜிக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இதே மாதிரி தான் ராகுல் காந்தி இந்த தடவை தமிழ்நாடு வந்திருந்தப்போ ரொம்ப பிரில்லியண்டாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டாரு அவர் இந்த தடவை வந்திருந்தப்போ ரோட்டு கடையில் டீ குடிச்சாருன்னு பார்த்தோம் மீனவர்கள் கூட ஸ்விம் பண்ணாருன்னு பார்த்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரியாணி கின்னாரு அந்த நியூஸும் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது அவரு சமையல் பண்ணது சாதாரண பொதுமக்கள் கூட கிடையாது த வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல் வச்சு நடத்துகிறவங்க கூட தான் அவரு சமையல் பண்ணியிருக்கிறாரு இந்த குறிப்பிட்ட சேனல் பார்த்தீங்கன்னா எட்டு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அண்ட் அவங்களோட ஒவ்வொரு வீடியோவும் பத்து மில்லியனுக்கு அதிகமான வியூஸ் போகுது ஸோ பத்து மில்லியன் பேர் ஒரு சேனலை பார்க்குறாங்க ஒரு வீடியோவை பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோவில் ராகுல் காந்தி வந்திருக்கிறாருன்னா அவரோட ரீச் எந்த அளவுக்கு கிராண்டாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அவரும் தன்னோட சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப அழகாக இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு இப்படி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதத்துல சோஷியல் மீடியாவை இணையதளத்தை அவங்களோட பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்மளோட வேலை என்னன்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆடுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா ஒவ்வொரு ஃபேக் நியூஸ் பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா ஒவ்வொரு யூடியூப் வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கான்றத புரிஞ்சுட்டு அந்த வீடியோஸெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் யாருக்கு ஓட்டு போடணுன்ற விஷயத்தில் நாம் மட்டுமே சுயமாக யோசிச்சு முடிவெடுக்கணும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமை இதுதான் அந்த எபிசோடோட என்ன ஆஸ் யூஷுவல் இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் நிறைய பேர் இப்போ காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைர்ஸை வந்துட்டு இருக்கீங்க வித் தேங்க்யூ ஆல் ஃபார் தட் இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டூ டேக் த ஸ்டெப் யூ வில் நாட் ரிக்ரெட்டட் அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேக் யூஸ் ஆஃப் இட் மீண்டும் இன்னொரு நவீனோஷில் சந்திக்கலாம் நான் நிஷா